கிழவனும் கடலும் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு பாடம் இருக்குது. இதில் வந்து ஒரு வயசானவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போய் சென்று அந்த மீனை போராடி பிடிக்கிறது தான் இந்த கதையோட சுருக்கம். இது வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த நூல் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்குது. எந்த வருஷம் பெற்றுச்சுன்னு பார்த்தா 1954 ஆண்டு. இந்த நூலை எழுதினது யாருன்னு பார்த்தா எர்னஸ்ட் ஹெவிங்வே அப்படிங்கிறவர் வந்து இந்த நூலை எழுதியிருக்காரு. கிழவனும் கடலும் பார்க்கலாம் வாங்க. அந்த கிழவனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டிகோ. அவரோட பேரனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனோலின். இவர் வந்து 84 நாட்கள் வந்து மீன் பிடிக்க போவார். அந்த கதை தான் இது. சண்டிகோ வந்து 84 நாட்களாக வந்து தன் பேரனோட மீன் பிடிக்க போயிட்டே இருப்பார். மீன் பிடிக்க போய் ஒரு நாள் கூட மீன் கிடைக்காது. இதனால் ஊர் மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இவர் வந்து துரதிர்ஷ்டசாலி, இவர் மீன் பிடிக்க மாட்டார், இவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவர் என்ன பண்ணிடுவார், நம்ம பேரனோட போகிறதுனால மகனோட போகிறதுனால தான் மீன் பிடிக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இனிமேட்டுக்கு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போவார். 85வது நாள் இவர் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போவார். அன்றைக்கும் போய் கடலில் தூண்டில் போட்டுட்டு மீனுக்காக காத்திருப்பார். மீன் கிடைக்காது அப்படின்ட்டு சிறிது நேரத்துக்கு அவனுடைய தூண்டில் ஆடுற மாதிரி தெரியும். அப்படின்ட்டு ஆகா ஏதோ மீன் தான் மாட்டிச்சு அடக்குது, வா வா என் வலைக்கு வா, என்னோடய தூண்டிலுக்கு வா, உன்னை பிடிச்சே அவனும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்னதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் வந்து படகை இழுக்க ஆரம்பிச்சிடும். இவரும் விடமாட்டேன், மீனை இழுத்தே தெரியும் அப்படின்ட்டு மீனை பிடிச்சி இழுப்பார். மீன் வந்து மேலேயும் வராது, கடலுக்கு அடியிலையும் போகாது, நடுத்தரமாக அது இருக்கிறதுனால இவருக்கு மீன் எவ்வளோ பெருசு என்னன்னே இவருக்கு தெரியாது. அதனால் இழுத்து இழுத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். மீனை கடைசி வரைக்கும் இவரால் இழுக்க முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் இருந்ததுனால ஒரு சோர்வாயிடுவார். நைட்டு முழுக்க தூக்கம் முடிச்சு அந்த மீனே பிடிச்சிருந்ததுனால அப்புறமேட்டுக்கா பகல் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு தூக்கம் வந்துடும். சோர்வில் வந்து இவர் தூங்கிடுவார். தூங்கினதுக்கப்புறமேட்டு திரும்ப அந்த மீன் பிடிச்சி இழுக்கும். இழுக்க ஆரம்பித்தமையும் டக்குன்னு ஒரு முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்தமையும் மறுபடியும் மீனை பிடிச்சி இழுப்பார். ஒன்று நீ உயிரோடு இருக்கணும், இல்லை நான் உயிரோடு இருக்கணும், கரைக்கு போனால் உன்னை கொண்டுக்கிட்டு தான் போவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு அவனைட்டு திரும்ப அந்த மீனை பிடிச்சி இழுக்கிறப்ப அப்போ தான் அந்த மீன் வந்து மேல்தளத்துக்கு வரும். மேலே வந்த மாதிரி மீனை பார்த்துருவார். மீனை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கா அதை பிடிச்சி இழுப்பார். கிட்டே வந்து படகை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணார், அவர் கையில் இருக்க குத்திட்டியை வச்சு மீனை குத்தி கொன்றுவார். கொன்ன மீனை பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்கும், அவர் படகை விட பெருசாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் படகோட பக்கவாட்டில் அந்த மீனை கட்டிடலாம், மீனை கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொண்டு போக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு படகோட பக்கவாட்டில் வந்து மீனை கட்டிடுவார். மீனை கட்டினதுக்கப்புறமேட்டுக்கா அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப சுறா மீன்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிடும். முதல்ல ஒரு மீன் தான் வரும். அதை நீயே என்னோடய ஈட்டிக்கு இரையாகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈட்டி எடுத்து குத்துவார். அப்புறம் பார்த்தா நிறையா சுறா மீன்கள் வரும். எல்லாத்தையும் ஈட்டி எடுத்து குத்தி விரட்டிட்டு கடைசியாக அவர் வந்து படகை வந்து கரைக்கு கொண்டு வந்துடுவார். கரைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்காக பார்க்குறப்ப மீன் பூராமே வந்து சுறா மீன்கள் தின்றுருக்கும், அதோடய தலை மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். மணோலின்ட்ட அந்த மீனை காட்டலாம்னு நினச்சி வர்றப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சோர்வாயிடுவார். என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அதுக்கு மட்டுக்காக மணோலின் வந்து பேசினதுக்கப்புறமேட்டுக்காக உடுங்க தாத்தா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம ஊருக்குள்ளே மீனே பிடிக்க முடியாதுன்னு உங்களை சொன்னாங்க, இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சி வந்து சாதனை செஞ்சிட்டிங்க, இதே உங்கள் மன வலிமையை காட்டுது, நான் இனிமேட்டுக்கு மீன் பிடிக்க வந்தால் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதை இதோடு முடிஞ்சிருச்சு.